டேன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எங்களுடைய பிள்ளைகள், அவர்கள்தான் எதிர்கால சந்ததி. அவர்களுடைய உளநலத்தை விருத்தியாக்குவதற்கு பெற்றோர்கள் தங்களுடைய உளநலத்தை, உளத்திறன்களை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெற்றோர்கள் என்னென்ன விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது இங்கு மிக முக்கியமாக கொள்ளப்படுகின்றது. அதாவது, பிள்ளைகளுடைய நடத்தைகளை விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் பாருங்கோ, பெற்றோர் இவர் தனியாக இருக்கிறார், ஹேண்ட்போன் பார்த்து கொண்டிருக்கிறார், இரவு முழிச்சிருக்கிறார், இது நடத்தை. அவை இது தவறான நடத்தைக்கான அறிகுறிகள் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் சில பெற்றோர், படிக்காத பெற்றோர் அல்லது விளங்காத பெற்றோர், பிள்ளை மீது அதீத நம்பிக்கை உள்ள பெற்றோர் அதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் பிள்ளை திசை மாறி செல்கின்றது. இன்று பல பிள்ளைகள் திசை மாறி செல்வதற்கு காரணமாக பெற்றோர்களே இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளையின் நடத்தையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளை தவறான நண்பர்களுடன், தவறான உறவுகளுடன், தங்களிடமிருந்து மேலானவர்கள், வயது கூடியவர்களோட தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அதான் இந்த போதைப்பொருள் பாவனை பெருமளவு ஊடுருவி இருப்பது. இதனால் அவள் பெற்றோராலேயே கட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த பிள்ளைகளுடைய நடத்தையை நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக, இவர்களுடைய உளப்பாங்கும் மனநிலையை அறிந்து கொள்ளுதல். எப்படி உங்களோட பிள்ளையின் உள்ளத்தை அறிந்து கொள்ளுவீங்கள்? வெள்ளை நிற பூவும் அல்ல, வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. அப்போ உங்களுடைய பிள்ளையினுடைய உள்ளம் தூய்மையானதாக, அன்பானதாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஆக பிள்ளையோடு இருந்து உணவு உண்ணுதல், பிள்ளையோடு இருந்து கற்றல், பிள்ளையோடு இருந்து இறை வழிபாடு செய்தல். அப்போ பாருங்கோ, அப்போ பிள்ளை முதல் சொன்ன தவறான நடத்தை என்று, பிள்ளை மனதில் என்ன கூடாது நினைக்கிறது, அல்லது பிள்ளை உங்களை விடுத்து வெளியில ரோட்டில், பாடசாலையில், சமூகத்தில் எவ்வாறான நடத்தை நடக்கின்றது, இதுதான் நம்ம மெனப்பாங்க. கெட்டாக்களோட சேருது, ரைட், சிகரெட் குடிக்குது, கேள்விப்படுவீங்கள், அறிவிங்கள், பார்ப்பீங்கள். அப்போ இந்த மெனப்பாங்கு தவறான மெனப்பாங்கு, இல்லாட்டி நல்ல மெனப்பாங்கு. ஓகே, அவள் பிள்ளையோட பழையனாதால் இதை பிரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக, உடல் உள மன எழுச்சி நிலைகளை அறிதல். பிள்ளை ஒரு டென்ஷனாக இருக்குது, என்ன பிள்ளைன்னு கேட்டால் சுண்டிப்பாயுது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் பிள்ளை இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவரோட உடல் அவர் ஆதரவு அளித்தவருக்கு, அப்போ நீங்கள் இன்னும் டென்ஷனை ஏற்றி உசுப்பு ஏற்றினால் அது பாருங்கள், போய் தற்கொலையில் கூட முடியுது கடலமை பெறுவ பிள்ளைகள். அப்படி இல்லாமல் ஆறுதல் படுத்தி, ஆசுவாசப்படுத்தி, அவற்றை பிரச்சனையை கேட்டு அவராக சொல்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்ற செயல் வீரராக நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக, அவர்களுடைய மலவெளிச்சு பண்புகளையும் பாலியல் சார்ந்த பிரச்சனைகளையும். அப்போ கட்டிலம்பை பெறுவ பிள்ளைகளை தான் கையாடுற பேரண்ட்ஸ் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கணும், எல்லாத்துக்கும் முரண்படுறாங்க. அப்போ கட்டிலம்பை பெறுவதை சொல்வார்கள், இரண்டாவது பிறப்புன்னு சொல்வார்கள். அவங்கள புரிஞ்சு கொள்ளணும், அவங்கள ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கணும், அப்பா மகனை ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கணும், அம்மா மகளை ஃப்ரெண்டாக பார்க்கணும். அவன் உணர்வுகள், அவனோட தேவைகள், அவனோட பழக வேண்டும். கொஞ்சம் நீங்கள் பாருங்க, அவன் உங்களை விலத்தி போவான், அவன் உங்களோட இருந்தவன் இப்போ சம வயது குழுவை நோக்கி போவான், அல்ல தன்னோட வயது குழுவினவங்க படியங்களை நோக்கி போவான். ஸோ அது இயல்பு போகிறது. ஆனால் அவரை புரிந்து கொண்டு, அவருடைய தேவைகளை இனங்கண்டு, அவருக்கு சில சுதந்திரங்களை நீங்கள் வழங்க வேண்டி இருக்கும். அடுத்ததாக, அவருடைய பாருங்க, சுதந்திரங்களுக்கு அடுத்ததாக அவருடைய உரிமைகள், அவருடைய அங்கீகாரம், ஹீரோசம். அவர் ஒரு
ஒரு ஒரு புதுமை நாட்டம் உள்ளவராக ஒரு புது விஷயங்களை செய்யக்கூடியவராக ஆற்றல் ஆசைப்படுவர் செய்வதற்கு. அதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்கல, தம்பி வளர வேணும், ஆனால் சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்ற இந்த பொருத்தமற்ற பழமொழிகளையும் பொருத்தமில்லாத செயற்பாடுகளையும் நீங்கள் தவிர்த்து அந்த பிள்ளைக்கான ஆற்றல் வளர்க்குவதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குவீர்களானால் சிறந்த பெற்றோர்களாக இந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்ட முடியும். வணக்கம்.